هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. கலந்தாலோசனை செய்வது பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதன் தெளிவான முழுமையான ஒரு விளக்கம் தருமாறு நண்பர் ஒருவர் கேள்வி தொடுத்துள்ளார். கலந்தாலோசனை என்பது இந்த உம்மத்தின் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட இமாம் முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட கலந்தாலோசிக்குமாறும், அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அந்த முடிவை உறுதியோடு செயற்படுத்துமாறும் அல்லாஹ் தனது நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். 3வது அத்தியாயத்தின் 159வது வசனம். உங்களது விடயங்களில் அவர்களோடு நீர் கலந்தாலோசிப்பீராக, அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நீர் வந்துவிட்டால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பீராக, நிச்சயமாக அல்லாஹ் அவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியோரை விரும்புகின்றான் என கூறுகின்றான். சுவனம் செல்லுவதற்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டலாகிய இந்த இஸ்லாம், அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்ற இந்த அல்லாஹுடைய வழிகாட்டலிலே, வஹி மூலம் நேரடியாக அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்டு கொண்டிருந்த நபி அவர்களுக்கு கூட என்னென்ன விடயங்களிலே நேரடியான அல்லாஹுடைய கட்டளை இல்லையோ அதுபோன்ற விடயங்களில் தங்களோடு இருக்கின்ற முஸ்லிம்களோடு கலந்தாலோசிக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான். இறுதி தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என கூறுகின்றான். எனவே மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு ஒரு ஜமாஅத்தாக செயற்பட வேண்டும். அந்த ஜமாஅத்தை வழிநடாத்தக்கூடிய இமாம், அதுபோன்று அவரால் நிர்ணயிக்கப்படக்கூடிய அமீர்மார்கள் தலைவர்கள் தங்களுடைய ஆலோசனை தேவைப்படுகின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களிலும் முடியுமானவரை ஆலோசனை எடுத்து செயற்படுவது ஒரு முக்கிய சுன்னாவாகும். அதிலே பல நலவுகள் இருக்கின்றன. எனவேதான் நபி அவர்களுக்கு கூட உங்களுடன் உள்ளவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என அல்லாஹ் சொல்லுகின்றான். அதேபோன்று கண்ணியமிக்க அல்லாஹ் 42வது அத்தியாயத்தின் 38வது வசனம், யாரெல்லாம் அல்லாஹுடைய இந்த நேர்வழியை ஏற்றுக்கொண்டார்களோ தங்களது ரப்பிற்கு அவனது அழைப்பை ஏற்று பதில் கூறினார்களோ அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவது போன்று அவர்களுடைய காரியங்களிலே அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்வார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே தெளிவான நேரடியான வழிகாட்டல் இல்லாத விடயம் அல்லது உலக நிர்வாகங்களிலே ஒரு விடயத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய முற்படுகின்ற போது கண்டிப்பாக முஸ்லிம்களின் இமாம், முஸ்லிம்களை வழிநடாத்தக்கூடிய அந்த அமீர் இமாம் அந்த துறை பற்றி எந்த விடயத்திலே ஒரு முடிவெடுக்க முற்படுகின்றாரோ அது பற்றி அறிவுள்ளவர்களோடு கலந்தாலோசனை செய்ய வேண்டும். முடியுமானவரை அதனை ஆலோசனை செய்து அவை அனைத்து கருத்துக்களில் இருந்தும் மிகச் சரியானதை, பொருத்தமானதை, சிறந்ததை அல்லாஹ்வை பயந்து அவர் தேர்வு செய்ய வேண்டும். ஆலோசனைகளின் பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதன் பிறகு
அதன் பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அந்த முடிவை எந்த தயக்கமும் இல்லாமல் செயற்படுத்த வேண்டும். இதுதான் முஸ்லிம்களுடைய முக்கிய ஒரு அம்சமாக அல்லாஹ் தன்னை நம்புகின்ற, தன்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகின்ற விடயமாகும். அதேபோன்று ஒவ்வொரு முஸ்லிமின் பொறுப்பு, முஸ்லிம்களின் நிர்வாகங்களை கையாளக்கூடியவர்கள், நபியுடைய காலத்திலே நபி அவர்கள் இருந்தார்கள், அதேபோன்று நபியினால் நியமிக்கப்பட்ட அமீர்மார்கள் இருந்தார்கள், இதேபோன்று மறுமை நாள் வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை கொண்டு வழிநடத்தக்கூடிய முஸ்லிம்களின் ஒரு தலைவர் இருப்பார். அவர் தனக்கு கீழே பல தலைவர்களை நியமித்திருப்பார். இதுபோன்ற சூழலிலே ஏதேனும் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றால், அங்கு முஸ்லிம்களுக்கு ஏதேனும் ஆபத்து தரக்கூடிய விடயங்கள் அல்லது அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான இப்படியான விடயங்கள் இது போன்றவற்றில் ஏதேனும் ஒரு செய்தி ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கும் என்றால், அதனை முஸ்லிம்களுடைய இமாமிடமும் முஸ்லிம்களுடைய பொறுப்பாளர்களிடமும் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்றும், அந்த துறையில் அந்த பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து என்ன முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அதனை கண்டறிவார்கள். அதற்கு மாற்றமாக சம்பந்தம் இல்லாதவர்களிடம் அந்த செய்தியை பரப்புவதென்பது இது கெட்டவர்களின் செயல் என்பதை 4வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் சொல்லுகின்றான். எனவே இந்த கலந்த ஆலோசனை என்பது கண்டிப்பாக முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இதனை செய்ய வேண்டும். எந்த விடயம் பற்றி கலந்தாலோசிக்கின்றார்களோ அந்த விடயம் பற்றி அறிந்தவர்களோடு அது பற்றி அலச வேண்டும். இறுதியிலே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு அந்த முடிவை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அதனை செயற்படுத்த வேண்டும். இந்த கலந்தாலோசனை உட்பட முஸ்லிம்களுடைய அடிப்படை விடயத்திலே வழிகாட்டுகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 1வது பாடத்தின் 23வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அல்லாஹ் தந்த தீன், ஒட்டுமொத்த இந்த தீனும் நம்பிக்கையாக நடத்தல் என்பதாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டும் என நபித்தோழர்கள் கேட்டபோது, அல்லாஹுக்கு, அவனது வேதத்திற்கு, அவனது தூதருக்கு, முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே எந்த ஒரு விடயத்திலும் முஸ்லிம்களுடைய இமாம் ஆலோசனைகள் கேட்கின்ற போதும் அந்த விடயத்திலே தனக்கு தெளிவு இருந்தால் அது பற்றி நல்ல விடயங்களை பற்றிய ஆலோசனைகளை கண்டிப்பாக நாம் வழங்க வேண்டும். நல்ல ஒரு முடிவு இதிலே வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு மாற்றமாக நான் சொல்வதைத்தான் தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்றோ, நான் சொல்வதை ஏற்காவிட்டால் அது என்ன தீர்ப்பு என்று முடிவு என்று விமர்சிப்பதோ, இது நிச்சயமாக தவறானதாகும். ஒரு விடயத்திலே பல கருத்துகள் வரும்போது அப்போதுதான் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் அதிலே ஆலோசனைகளை பெறுவார்கள், பெற வேண்டும். அதிலே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நலவு தரக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டுமே ஒழிய, ஒரு சில தனி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு முஸ்லிம்களுக்கு பாதகம் ஏற்படுகின்ற, குறிப்பிட்ட சிலருக்கு நன்மை தருகின்ற இவ்வகையான எந்த ஒரு தீர்ப்பையும் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் எடுக்கக்கூடாது. என்னைத்தான் அந்த நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த தீன் ஒட்டுமொத்தமாக இது விசுவாசமாக நடத்தல் என்பதாகும். எனவே இவ்வாறு முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆலோசனைகள் கேட்கின்ற போது அதிலே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுடைய இந்த கொள்கைக்கும் நலவு ஏற்படுகின்ற ஆலோசனைகளை கூற வேண்டும். இதனை நபி அவர்கள் தெளிவுபடுத்தும் போது
சுனன் இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, அல் முஸ்தஷாரு முஹ்தமனுன், யாரிடம் ஆலோசனை கேட்கப்படுகின்றதோ அவர் வழங்குகின்ற ஆலோசனைக்கு அவர் பொறுப்பாளர் ஆவார். அதாவது ஆலோசனை கேட்கப்படுகின்ற போது அதிலே நாம் ஒரு கருத்தை சொல்லுகின்றோம் என்றால் மிக நிதானமாக சிந்தித்து அது நலவு தரும் என்றிருந்தால் மட்டும்தான் அதனை நாம் ஆலோசனையாக சொல்ல வேண்டும். எமக்கு அறிவில்லாத விடயத்தில் ஆலோசனை சொல்வது அல்லது தீங்கு தரும் என்பதை தெரிந்து கொண்டே மோசமான ஆலோசனைகள் சொல்வது, இது நிச்சயமாக அல்லாஹ்விடம் குற்றத்தை ஏற்படுத்தும். உலகிலும் இவ்வாறு பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டால் அவர் வழங்கிய ஆலோசனைக்கு அவர் பதில் கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். அதேபோன்று இந்த ஆலோசனை செய்வதென்பது அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் கூட ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு ஆலோசனை தருவதென்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலும் சிறந்த ஒரு காரியமாகும், உலகிலும் நலவுகளை கொண்டு வரக்கூடியதாகும். இவ்வாறு ஆலோசனை செய்வதன் மூலம் மிகச்சிறந்த முடிவை நாம் பெறலாம் என்ற ஒரு கருத்தை தாபியீன்களில் ஒருவரான இமாம் ஹசன் அல் பஸ்ரி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் இப்படி கூறியதாக சில செய்திகள் கூறப்படுகின்றது, அவ்வாறு சஹிஹான ஹதீஸ்கள் கிடையாது. ஆலோசனை செய்வதென்பது மிகச்சிறந்த முடிவை தரும் என்பது தாபியீன்களில் ஒருவருடைய கூற்றாகும். அதே நேரத்தில் அது உண்மையான விடயமுமாகும். இதனை அல்லாஹும் ஏவியிருக்கின்றான், நபி அவர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள். சில வேளைகளிலே தங்களுடைய மனைவியரிடமிருந்து கூட நபி அவர்கள் அந்த மனைவி கூறுகின்ற ஆலோசனை பொருத்தமானது என காண்கின்ற போது அந்த ஆலோசனைக்கேற்ப செயற்பட்டிருக்கின்றார்கள். ஒரு உதாரணம், சஹீஹ் புகாரியிலே 2731வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை சொல்லுகின்ற அந்த நீண்ட ஹதீஸ், அதிலே உம்ரா செய்வதற்கு உறுதியோடு புறப்பட்ட நபித்தோழர்கள் அந்த இடத்தில் எதிரிகளால் தடுக்கப்பட்ட போதும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது, அடுத்த வருடம்தான் உம்ரா செய்யப்படும் என்பதை முஸ்லிம்களுடைய இமாம் ஆகிய நபி அவர்கள் தீர்மானமாக ஒப்பந்தம் செய்துவிட்டார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மிகச்சிறந்த நபித்தோழர்கள் ஒரு நற்காரியத்தை செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் இமாமாக இருந்த நபியுடைய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு சற்று தயங்கினார்கள். அதாவது நீங்கள் கொண்டு வந்த ஹதி என்ற அறுப்பு பிராணியை இங்கே அறுத்துவிட்டு இங்கேயே தலையை நீங்கள் முடிகளை களைந்து விடுங்கள் என்று நபி அவர்கள் மூன்று விடுத்தம் கூறியும் அந்த சஹாபாக்கள் கவலை காரணமாக நபியுடைய கட்டளையை செயல்படுத்தவில்லை. இறுதியிலே தங்களுடைய மனைவியிடம் சென்றபோது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்த ஒரு ஆலோசனையை கொடுத்தார்கள். மக்களுக்கு நீங்கள் எதனை ஏவுகின்றீர்களோ அதனை முதலிலே நீங்கள் செய்யுங்கள், அதன் பிறகு உடனடியாக அவர்கள் செய்து விடுவார்கள் என்ற ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார்கள். இந்த ஆலோசனை சிறந்தது என்று நினைத்த நபி அவர்கள் அதனை செயல்படுத்தினார்கள். எனவே ஒரு இமாம் ஒரு விடயத்திலே பல்வேறு நபர்களிடம் அந்த துறை பற்றி அறிந்தவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். அதிலே சிறந்த ஆலோசனையை அந்த இமாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆலோசனையின் பிறகு இமாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டால் அதன் பிறகு அதிலே குறை சொல்லுகின்ற உரிமை எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கிடையாது. ஆலோசனை பெறும் வரையிலே நல்ல நோக்கத்தோடு நல்ல விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருந்தால் ஷூராவிலே உள்ளவர்கள் அந்த கருத்தை சொல்ல வேண்டும். இறுதியாக இமாம் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதன் பிறகு இமாம் எடுத்த முடிவிலே இமாமும் உறுதியாக இருந்து செயற்பட வேண்டும். மாற்று கருத்து கூறியவர்கள் கூட இமாம் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவோடு இணைந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக
அந்த முடிவு நல்ல விளைவுகளை தர வேண்டும் என்று அமீருக்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும். இதுதான் சுருக்கமாக ஷூரா பற்றி குர்ஆன் சுன்னா எமக்கு காட்டுகின்ற வழிகாட்டுதலாகும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களாக செயற்படுவதைத்தான் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றான். இதுதான் இம்மை மறுமை நலவுகளை தரக்கூடியது. எனவே ஏதேனும் ஒரு விடயத்தில் பல கருத்துகள் இருக்கின்ற போது அது பற்றி முஸ்லிம்களுடைய இமாம் கண்டிப்பாக அனைவரிடமிருந்தும் ஷூரா பெற வேண்டும். ஷூரா பெற்றதன் பிறகு இறுதி ஒரு முடிவை அந்த இமாம் எடுக்க வேண்டும். இறுதி முடிவு வந்ததன் பிறகு இமாமும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இமாமினால் எடுக்கப்பட்ட அந்த முடிவை அல்லாஹ் இதிலே நலவை தருவான் என்று நம்பி உறுதியாக செயற்பட வேண்டும். இதுதான் ஷூரா என்ற ஆலோசனை என்ற விடயத்தில் முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டிய குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டல் ஆகும்.